நம்ம கனெக்டிங் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்பாஸ் ஃபைவ்ல எல்லாத்துக்கும் டஃப் கொடுத்த ஒரு வயசான ஆள் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம அண்ணாச்சி தான் சொல்லணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடிருந்தார். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வரைக்கும் போவார் அப்படின்னு மக்களால் எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே எவிக்ட் ஆகி வெளில போயிட்டார். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அவர் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அண்ட் வீட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ராஜு, தாமரை அக்கா, அண்ணாச்சி இவங்க மூணு பேர்த்தோட ஒரு பாண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பிக் பாஸ் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பழைய எப்படி கான்டாக்டில் தான் இருந்தாங்க. குறிப்பாக அண்ணாச்சிலாம் ராஜுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். தாமரைக்காவும் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சிலாம் மீட் பண்ணி ரொம்பவே நல்லா விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் இதற்கிடையில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி அவர்களுக்கு பிறந்தநாள் வந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா செலிபிரிட்டிஸும் வந்திருக்காங்க. அண்ட் பிக் பாஸ் பிரபலங்களும் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அந்த வகையில் தாமரைக்காவுமே பார்த்தீங்கன்னா அண்ணாச்சியோட பர்த்டேக்கு போயிருக்காங்க. இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு தாமரைக்கா பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் மற்றும் குழந்தை அப்படின்னு அவங்க குடும்பத்தோடு தான் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாச்சிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி போயிருக்காங்க. தாமரை வருவாங்க அப்படின்னு அண்ணாச்சி எதிர்பார்க்கவே இல்லையாமா. ஏன்னா தாமரை ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. ஒரு பக்கம் பிபி ஜோடிகள் ஷூட்டிங் கூட பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் ரிஹர்சல் எல்லாம் தாமரைக்கா ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையில் தனக்காக நேரம் ஒதுக்கி அவங்க வருவாங்க அப்படின்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல அப்படின்னு அண்ணாச்சி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒருபுறம் இருக்க தமிழன் படத்தின் மூலயமா தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் பார்த்தீங்கன்னா டி இமான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக மைனா படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் தனக்கான ஒரு இடம் தமிழ் சினிமாவில் கிடைக்காம தான் இருந்தார். இவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக அமைஞ்ச படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியனோட அடிப்படையில் ரிலீஸ் ஆகியிருந்த வருத்தப்படாத வழிபிரசங்கம் தான். இந்த படத்தில் ரிலீஸ் ஆகியிருந்த எல்லா படமே பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளம்பிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் மூதா கலர் ரிபன் சாங்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைய நேரத்தில் எல்லாரோட ஃபேவரட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் பண்ண எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருந்துச்சு. விஸ்வாசம் படத்தில் ரிலீஸ் ஆகியிருந்த கண்ணனே கண்ணே பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவர் தேசிய விருதுலாம் வாங்கியிருந்தார். இந்த நிலையில் டி இமான பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இமான் ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்காராமா. அதுவும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை இயக்குனராக பணியாற்றி இருக்க உபால்டுவின் மகள் அலியை தான் பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஏற்கனவே திருமணம் 2008 நடந்திருக்கு. அவருக்கு ரெண்டு மகள்கள் கூட இருக்காங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடலாம் பார்த்தீங்கன்னா 2018 அவங்க டிவோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அம்மா கூட தான் இருக்காங்க. அவங்கள இவர் பார்க்கக்கூடாது அப்படின்னு கஸ்டடியும் வாங்கியிருக்காங்களாமா. அவங்க ரெண்டு பேத்தோட பாஸ்போர்ட் டி இமான் கையில் இருந்த போதிலும் அதை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா போலியான பாஸ்போர்ட்லாம் கூட வாங்கியிருக்காங்க அப்படின்னு டி இமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் டி இமான் ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் மிக வேகமாக பரவி வந்துகிட்டு இருக்கு. டி இமான் ரெண்டாவது திருமணம் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. முகில் ஏன் கூட அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.